ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வைஷு சக்கரபாணி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் காய்கறிகள் எதுவுமே இல்லாத டயத்தில் நம்ம எப்படி இருக்கிற காய்கறியை வச்சு ஒரு குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் மட்டும்தாங்க இருந்தது. ஸோ அதை வச்சு ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து சீரகம், சோம்பு, மிளகு, காஞ்ச மிளகாய், தேங்காய், வெங்காயம், வரமல்லி, இதெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தக்காளி சேர்த்து ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வழக்கம் போல் வெந்தயம் தாளித்து பூண்டை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. நம்ம எந்த காய்கறி வேணாலும் போட்டு செஞ்சுக்கலாம். அப்புறம் தக்காளியை போட்டு வதக்கிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் தான் போட்டு செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு ரூலுமே இல்லை. இருக்கிற காய்கறியை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா ஆயிலில் வதக்கும் போது அதோடய டேஸ்ட்டே தனி. அப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதையும் எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை நீங்கள் ஊற்றி நல்லா உப்பு போட்டு கொதிக்க வைங்க. ஏன்னா நம்ம வெஜிடபிள் இன்னும் உப்பு போடலை. குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து யூஸ்வலாக கல்லுப்பு போடுவேங்க. சம்டைம்ஸ் தான் சால்ட் யூஸ் பண்ணுவேன். ராக் சால்ட் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு, இங்கே பாருங்கள். சூப்பராக வெந்துருச்சுங்க உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு சட்டுன்னு வெந்துடும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போ கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிற வேண்டியதாங்க. சிம்பிளான ஒரு குழம்பு நம்மளுக்கு ரெடி. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.